ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சத்து பிச்சன் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவல் வித் டேட்ஸ், இதை வச்சு நாம் குழந்தைங்களுக்கு எப்படி கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து 8 மாதத்துலேருந்து நாம் தாராளமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டே வரலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இது ரொம்பவே சூப்பரான ஒரு வெயிட் கெயின் கூட ஆகும். ஸோ குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னால் என்ன எடுத்துக்க போகிறோன்னா அவல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து அவல் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து அவல் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அவல் வந்து கம்மியாகவே எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ அவலில் வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் அண்ட் அயன் இருக்குது. ஸோ இது சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஈஸியான வந்து டைஜஸ்டிவ் வந்து ஆகும். ஸோ எந்த ப்ராப்ளமுமே வந்து இருக்காது. ஸோ அடுத்து வந்து மெயினாக நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து டேட்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சீட்லெஸ் டேட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீட் இருக்கிற டேட்ஸ் தான் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேட்ஸ் வந்து எடுத்துருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 டேட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ டேட்ஸில் வந்து நிறையா வந்து சத்து இருக்குது. ஸோ நீங்கள் டேட்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து நல்லா பிராண்டட் டேட்ஸாக வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறனால நம்ம நல்ல பிராண்டட் டேட்ஸாக வந்து நம்ம வாங்கிக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 பாதாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாதாம் வந்து நீங்கள் தோல் இல்லாத மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவலை வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து தூசி மண் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வைக்கிற மாதிரி நம்ம தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். ஸோ அவலில் வந்து நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் அது நல்லா வந்து இழுத்துக்கும். ஸோ அப்போ தான் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அவலை வந்து ஊற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஊற வச்சுருந்தாலே போதும். ஸோ நல்லா வந்து ஊறி வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ டேட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சாலே நல்லா மாவு மாதிரி ஆகிடும். ஸோ இதில் வந்து நிறைய அயன், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறச்ச அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எனர்ஜியாகவும் இருக்கும். ஸோ அடுத்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்கின் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம குழந்தைங்களோட பிரெயினுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ ஹை நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறனால நம்ம வந்து இது தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் டைம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து இதை கொடுத்து பாருங்கள். ஸோ குழந்தைங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இனிப்புத்தன்மை இருக்கிறனால அவங்க வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பாதாமோட தோல் வந்து நான் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம டேட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வாட்டரை வச்சே வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் பார்த்து இருக்கிற மாதிரி மட்டுமே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அரைக்கும் போது நீங்கள் அளவான தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அரைச்சி நல்லா பேஸ்ட்டு பார்த்துக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போதே அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப வந்து நீர்க்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அளவாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த பழத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் மட்டுமே தண்ணி விட்டு கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வச்சு நல்லா குக் பண்ணாலே போதும். ஸோ நம்ம குக் பண்ண கொஞ்சம் வந்து கெட்டித்தன்மை கொடுத்துட்டே வரும். ஸோ அப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் தண்ணி விட்டு கொஞ்சம் நீர்க்க, அதாவது செமி லிக்விடாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். அதாவது குக் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இதை வந்து நாம் மார்னிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்டே வரலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதோட யூசஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்க அப்படின்னா, பேபிஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இனிப்பாக தான் இருக்கும். டேட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லா இனிப்பாகவும் இருக்கும். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கஞ்சி வந்து நான் எப்போ கொடுப்பேன் அப்படின்னா வந்து மார்னிங் மட்டும்தான் கொடுப்பேன். ஸோ ஈவினிங் டைம்லலாம் வந்து நான் கொடுக்க மாட்டேன். ஸோ மார்னிங் வந்து நீங்கள் இது கொடுத்தாலே போதும். ஸோ ரொம்ப வந்து ஹெல்த்தியானது தான். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் சர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அவல், டேட்ஸ், ஸோ நட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பழக்கிட்டோன்னா குழந்தைங்களும் வந்து பெருசாக விரும்பி வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.